மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 30 34 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவையெல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கியபோது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிற இறைவார்த்தை, அவர்கள் மீது பரிவு கொண்டு. ஆண்டவர் மக்கள் மீது பரிவு கொள்ளுகிற ஒரு நிகழ்வை நாம் தியானிக்க இருக்கிறோம். எசேக்கியேல் புத்தகம் 34 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆயர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஒரு நல்ல ஆயன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? தன் மந்தையை தேடி செல்லுகிற ஒரு மனிதனாய், தன் மந்தையிலே காயப்பட்டிருக்கிற ஆடுகளுக்கு குணப்படுத்துகிற ஒரு மனிதனாய், ஒரு ஆயனாய் இருப்பாய் என்று சொல்கிறார். இந்த நாளிலும் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்வது, ஆயனில்லா ஆடுகளைப் போல் இம்மக்கள் இருப்பதைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். மக்கள் தங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய, தங்களுக்கு விடுதலை அளிக்கக்கூடிய நல்ல ஆயர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, நல்ல ஆயன் என்பது பரிவு கொள்ளுகிற மனநிலை கொண்டவர்கள், இரக்கத்தை கொடுக்கிறவர்கள் தான் நல்ல ஆயர்களாக இருக்க முடியும். திருத்தந்தை சொல்லுகிறார், இந்த ஆயர்களை குறித்து சொல்லுகிற பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆடுகளின் வாசனையை அறிந்தவர்கள்தான் ஆயர்களாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார். அந்த ஆட்டின் மீது வருகிற அந்த வாசனைகளை ஏற்றுக்கொண்டவர்கள்தான், அந்த வாசனையை உணர்ந்திருக்கிறவர்கள்தான் நல்ல ஆயர்களாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பிள்ளைகளுக்குரிய ஆயனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இந்த மக்களுக்கு நல்ல ஆயனுக்குரிய செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேனா என்பதைத்தான் இன்ற நாளிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பரிவு கொண்டிருக்கிறார், ஒரு ஆயன் பரிவு கொண்டிருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே நமக்கு உறுதியாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 2 சாமுவேல் புத்தகம் 24 அதிகாரம் 14 இறைவார்த்தையிலே தாவீது சொல்கிறார், நான் மிகவும் வேதனையுற்றுள்ளேன், ஆண்டவரது கையில் நான் விழுவோம், ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது, மனிதரின் கையில் விழ வேண்டாம் என்று தாவீது கூறுகிறார். மனிதருடைய கையில் வீழ்ந்து போகிறவர்கள் அழிந்து போகிறார்கள், ஆனால் பரிவும் இரக்கமும் கொண்ட ஆண்டவரின் கைகளில் நம் வேதனையோடு இருக்கிற பொழுது, நாம் துன்பங்களோடு இருக்கிற பொழுது, அவருடைய கையில் நம்மை ஒப்புவிக்கிற பொழுது அவருடைய பரிவு நம்மை தேற்றுகிறது, அவருடைய பரிவு நம்மை உயர்த்துகிறது என்று சொல்கிறார். விடுதலை பயணம் 34 அதிகாரம் 6 இறைவார்த்தையிலே, ஆண்டவர் முன்னிலையிலிருந்து கடந்து செல்கையில் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என்று மோசே சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கடவுள் இரக்கம் நிறைந்தவர், அவர் பேரன்பு கொள்ளவர். என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சோதனை, போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர் ஒருவரே. சீராக்கின் ஞான புத்தகம் 2 அதிகாரம் 11 இறைவார்த்தை சொல்கிறது, ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றுகிறவர். இந்த பரிவு என்பது 3 செயல்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த பரிவு முதல் செயல் என்பது மன்னிப்பை உள்ளடக்கியது. சீராக்கின் ஞான புத்தகம் 5 அதிகாரம் 5 இறைவார்த்தை சொல்கிறது,
பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவராயிருக்கிறார். என் பாவத்தை மன்னிக்கிற தெய்வமாயிருக்கிறார். நான் பாவத்திலே வீழ்ந்து போகிற பொழுது எனக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வமாயிருக்கிறார். மன்னிப்பை தேடி ஆண்டவரிடம் செல்ல வேண்டும் என்பது சீராக்கின் ஞான புத்தகம் வலியுறுத்துகிறது. மத்தேயு நற்செய்தி 18:27 இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், ஆண்டவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவன் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார் என்று. என் பாவ கடன் முழுவதையும் ஆண்டவர் என்னிடமிருந்து அகற்றி போடுகிறார். ஆண்டவர் என்னிடமிருந்து அதை அகற்றி ஆழ்கடலிலே தள்ளி போடுகிறார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. பாவத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்வது பரிவின் அடையாளம். பரிவின் அடையாளம் என்பது நிறைவை கொடுக்கிற ஒரு அடையாளம். மத்தேயு நற்செய்தி 15:32 இறைவார்த்தையில் இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன், ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள், உண்பதற்கு இவர்களிடம் எதுவும் இல்லை, இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட நான் விரும்பவில்லை, அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறி அவர்கள் மீது பரிவு கொண்டு நிறைவான உணவை அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். இந்த நிறைவு என்பது வெறும் உணவில் மட்டுமல்ல, நிறைவாழ்வை கொடுக்கிறவராய் நல்ல ஆயன் இருக்கிறார். யோவான் நற்செய்தி 10:10 இறைவார்த்தையிலே இயேசு சொல்லுகிறார், என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாய் பெறும் பொருட்டு நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த பரிவு, ஆண்டவரின் பரிவு என்பது நிறைவை கொடுக்கிற அடையாளமாயிருக்கிறது. 3வது அடையாளமாக இந்த பரிவு என்பது விடுதலையை கொடுக்கிற ஒன்றாயிருக்கிறது. என் வாழ்விலே ஏற்படுகிற நோயாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், பேய் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கிற பரிவாக அதை வெளிப்படுத்துகிறார். மத்தேயு நற்செய்தி 14:14 இறைவார்த்தை, இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார், அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, பரிவு என்பது எனக்கு விடுதலை கொடுக்கிற அடையாளமாயிருக்கிறது. 1 பேதுரு 3:8 இறைவார்த்தையிலே பேதுரு எழுதுகிறார், இறுதியாக நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருங்கள், பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள் என்று எழுதுகிறார். எதை நான் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டேனோ அதை மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். நான் ஆண்டவரிடமிருந்து பரிவை பெற்றிருக்கிறேன். என் உடல் நோயிலிருந்து, என் துன்பத்திலிருந்து நான் விடுதலை பெற்ற பொழுது ஆண்டவர் எனக்கு பரிவு காட்டி என் நோயை குணப்படுத்த இருக்கிறார். என் பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்ற பொழுது ஆண்டவர் எனக்கு பரிவு காட்டி என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதோ ஒரு நிறைவான வாழ்வை நான் பெற்றுக்கொண்டிருக்கிற பொழுது அந்த நிறைவான வாழ்வை எனக்கு ஆண்டவர் என் மீது கொண்ட பரிவால் எனக்கு அதை கொடுத்திருக்கிறார். அப்படி பரிவோடு என்னை ஆண்டு கொண்டிருக்கிற தெய்வம் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அப்படி பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் எனதாக்கி கொள்ளாமல் பிறருக்கு கொடுக்கிற பரிவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். யோவான் எழுதிய 3:17 இறைவார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதர சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டு பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லுகிறார். பரிவு என்பது கடவுளின் அன்பு நமக்கு நிறைவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிவு என்பது கடவுளால் நாம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம், கடவுள் அன்பினால் நாம் நிறைந்திருக்கிறோம். அப்படி நிறைந்திருக்கிற நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வலியுறுத்துகிறார். ஆண்டவரிடம் அன்றாடுவோம். ஆண்டவரே, உமது பரிவினால் என்னை நிரப்பி இருக்கிறேன், உமது இரக்கத்தினால் என்னை மூடியிருக்கிறேன், என் மீது பரிவு கொண்டதனால் எனக்கு விடுதலை நீர் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, என் மீது பரிவு கொண்டதினால் என் பாவங்களையெல்லாம் மன்னித்து என்னை புதுப்படைப்பாய் மாற்றியிருக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, என் மீது கொண்ட பரிவினால் என்னை நிறைவடைய செய்திருக்கிறேன். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உமது இரக்கத்தினாலும் பரிவினாலும் பெற்றுக்கொண்டிருக்கிற நான் என் சகோதர சகோதரிகள் மீது பரிவு கொள்ளுகிற ஆற்றலையும் வல்லமையும் நீர் எனக்கு கொடுங்க. ஆண்டவரே,
என் சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்கிற நல்ல உள்ளத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. என் சகோதர சகோதரிகள் தேவையில் நான் அவர்களை தேடி சென்று சந்தித்து உதவி செய்கிற மனநிலை எனக்கு கொடுக்கும்படியாக கொடுக்கிறேன். அப்பா, பரிவுள்ள இறைவம், பரிவுள்ள தெய்வம், ஆண்டவரே எனக்கு பரிவை கொடுத்து வழிநடத்தும்படியாய் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.